கில்லி திரைப்படம் ஏப்ரல் 20ஆம் தேதி ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2004ஆம் ஆண்டு விஜய் மற்றும் த்ரிஷா நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் இப்போ ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த ரீரிலீஸ்க்கு ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிலாம் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியல் மீடியாவில் இது சம்மந்தமான போஸ்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நீங்கள் தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா, முதல்ல இந்த சூரத் தேங்கா ஓடுற சாங்கை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அப்படி போடு சாங்குக்கு இப்போ எப்படி டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த வைப்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸான டைலாக், கில்லி திரைப்படத்தில் இடம்பெற்ற விஜயோட டைலாக்காக இருக்கட்டும், இல்லை த்ரிஷா வந்து எனக்கு காரப்பொறி வாங்கி கொடு அப்படின்னு கேட்குற டைலாக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ் ராஜ் செல்லோன் செல்லோன்னு கூப்பிடுறது, இந்த மாதிரியான டயலாக்கெல்லாம் இப்போ திரும்பவும் ரசிகர்கள் ரசித்து கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆஷிஷ் வித்யார்த்தி, அதாவது விஜயோட அப்பா கேரக்டரை பண்ணியிருப்பார் கில்லி திரைப்படத்தில், அவரோட டைலாக் ராங் நம்பர் இல்லை ராங் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இப்போவும் கைத்தட்டி பயங்கர வரவேற்பு இருக்குது அப்படின்னா குறிப்பிடணும். இந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தை இப்போவும் ரசிகர்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ ரீரிலீஸ் ஆகி முதல் நாளில் மட்டுமே 4 கோடிக்கும் அதிகமாக வசூல் செஞ்சிருக்கு. இப்போ அந்த டேட்டா, அதாவது எவ்வளோ வசூல் பண்ணினது அப்படின்றது இன்னமும் அதிகரிச்சிருக்கும். 2 நாட்கள் ஆகுது, இப்போவும் இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் வெகுவாக கொண்டாடிட்டு வராங்க. இந்த கில்லி திரைப்படம் பார்த்தோன்னா, இது வந்து 2003ல் தெலுங்கில் வெளிவந்த ஒக்கடு அப்படின்ற திரைப்படத்தோட ரீமேக்காக தான் வெளிவந்துச்சு. ஆனால் இயக்குனர் தரணி இதை அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்திருப்பார். பல ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரிஜினல் படத்தை விட இந்த ரீமேக் திரைப்படம் இன்னும் ஒரு பெட்டர் வேர்ஷனாக இருக்குது, இது இன்னமும் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து மக்கள் ரசிக்கக்கூடிய வகையில் இதில் அந்தளவுக்கு விறுவிறுப்பாக இந்த திரைப்படத்தை கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு கமெண்ட்டையும் நிறைய ரசிகர்கள் வச்சுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனர் வில்லு சாங் எல்லாம் தமிழ் திரைப்படத்தில் தான் ஆட் பண்ணாங்க. ஸோ அந்த சாங் இப்போ வரைக்குமே மக்கள் மத்தியில் பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சாங், நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய சாங் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இந்த திரைப்படத்துக்கு இப்போவும் இவ்வளோ வரவேற்பு இருக்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டதுக்கும் இப்போ வரக்கூடிய திரைப்படங்களுக்கும் நம்ம நிறைய வித்தியாசங்கள் பார்க்கலாம். ஒரு ஃபைட் படம், அதாவது வயலன்ஸ் நிறையா இருக்கக்கூடிய படம், அந்த மாதிரியான படங்கள் தான் இப்போ வெளிவருது. ஆனால் இப்போ கில்லி திரைப்படம் பார்த்தோம்னா, எல்லா விதமான எமோஷன்ஸும் பக்காவான ஈக்குவலாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஒரு ட்ராமா, ஒரு லவ், ஃபைட்டு, அதே மாதிரி அவங்க போராடுற விஷயங்கள், ஆக்ஷன், இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மசாலா ஃபிலிம் இப்போ வரதில்லை அப்படின்னு விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ ஃபாரினில் போய் ஃபைட் பண்ணி அதே மாதிரி ஹை பட்ஜெட் அலோகேட் பண்ணி அந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் வெளிவருது. ஆனால் அதை விட இந்த திரைப்படங்கள் திரும்பி திரும்பி பார்த்தாலும் போர் அடிக்காத வகையில் இருக்குது அப்படின்றதும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இப்போ விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, ஏன் இப்போ திரைப்படங்கள் எல்லாம் ரீரிலீஸ் செய்கிறாங்க, இப்போ டிஜிட்டல் ஓடிடி தளங்கள்னால மக்கள் திரையரங்குகளுக்கு வரது அப்படின்றது குறைஞ்சிட்டதா திரையரங்க உரிமையாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஏப்ரல் மே இந்த வெக்கேஷன் டைம் அப்படின்னா நிறைய புது திரைப்படங்கள் வெளிவரும், அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ இல்லைன்னு சொல்லப்படுது. இப்போ பிப்ரவரியில் வேலண்டைன்ஸ் டே அப்போது இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் வந்துச்சு. அப்பையில இருந்து இப்போ நிறைய திரைப்படங்கள் எல்லாம் ரீரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா, சிவா மனசுல சக்தி, 3, அந்த மாதிரி நிறைய படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற படங்களை எல்லாம் இப்போ ரீரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ரீரிலீஸில் கிடைக்கக்கூடிய வசூல் மூலமாக திரையரங்கத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது உள்ளிட்ட அந்த செலவுகளை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த ரீரிலீஸ் கலாச்சாரம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 விஷயம் இதில் புரிஞ்சுக்கணும். ஒன்று, நல்ல திரைப்படம் அப்படின்னா அதை எத்தனை முறை வேணால் மக்கள் பார்க்க தயாராக இருக்காங்க, அதே மாதிரி தியேட்டருக்கு வந்து பார்க்கவும் தயாராக இருக்காங்க. 2, டிஜிட்டல் ஓடிடி இந்த தளங்களை மட்டும்தான் இனிமேல் நம்பி இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை கிடையாது. தியேட்டர்லேயும் இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணுறது மூலமாக மக்களை வரவேற்க முடியும். அப்போது இந்த மாதிரியான திரைப்படங்களை இப்போ எடுக்கிறது மூலமாக அவங்கள வரவேற்க முடியும் அப்படின்னு விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க.